வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நாலாம் பாவ காரகத்துவங்கள் நம்ம வரிசையாக பாவ காரகத்துவங்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு நாலாம் பாவத்துடைய காரகத்துவங்கள் என்னென்ன அப்படின்றது நாலாம் பாவம் அப்படின்றது மாத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் வீடு வாகன ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் சரிங்களா இந்த நாலாம் பாவத்தில் குறிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா முதல்ல தாய் தாய் அப்படின்றத குறிக்கக்கூடியது இந்த நாலாம் பாவம் அதுக்கப்புறமா ஒரு ஒரு இருக்கக்கூடிய வீடு வீடை குறிக்கக்கூடியது இந்த நாலாம் பாவம் அதுக்கப்புறமா வாகனம் எல்லா விதமான வண்டியும் வாகனம் நாலாம் பாவம் அதுக்கப்புறமா சுகங்கள் எல்லா விதமான சுகம் எது எதுலலாம் நம்ம சுகம் அனுபவிக்கிறோமோ அந்த எல்லா விதமான சுகம் தாய்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு மனைவி கிட்டே இருக்கக்கூடிய அரைவணைப்பு குழந்தைங்க கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய சுகம் இப்படி எல்லா விதமான சுகம் வண்டி வீடு லக்ஸரி லைஃப் இப்படி எது நம்ம சுகம் அனுபவிக்கிறோமோ அந்த எல்லா விதமான சுகமும் நாலாம் பாவத்தை சரிங்களா அதுக்கப்புறமா கல்வி நாலாம் பாவம் அப்படின்றது பொதுவாக கல்வியை குறிக்கக்கூடியது அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆரம்ப கல்வி சரிங்களா அதுக்கு அடுத்தது வித்தை வித்தை அப்படின்றதும் நாலாம் பாவத்தை சேர்ந்தது அதுக்கப்புறமா தாய் வழி உறவு தாய் அப்படின்றது நாலாம் பாவம் போது தாய் வழி உறவுகளும் இந்த நாலாம் பாவம் அதுக்கப்புறமா விரும்பப்படும் நல்ல உற்றார் உறவினர்கள் இது நாலாம் இந்த உற்றார் உறவினர் அப்படின்றது மூணாம் பாவத்தில் பார்த்துருந்தோம் எல்லா உற்றார் உறவினரும் மூணாம் பாவத்தை சேர்ந்தது அதில் நமக்கு பிடிச்சவங்க நல்லவங்க அப்படின்னு நம்ம ஒரு செக்ரிகேட் பண்ணோம் இல்லையா அந்த கேட்டகரி மட்டும் நாலாம் பாவத்தில் கவர் ஆகும் ஸோ விரும்பப்படும் உற்றார் உறவினர்கள் நாலாம் பாவம் அதுக்கப்புறமா நாலாம் பாவம் என்னென்ன உறுப்புகள் எல்லாம் கவர் பண்ணுது அப்படின்னா மார்பு அப்படின்றது நாலாம் பாவத்தை சேர்ந்தது அதுக்கப்புறமா மார்பகங்கள் நாலாம் பாவத்துக்கு சேர்ந்தது அதுக்கடுத்தது நுரையீரல் இதயம் இது ரெண்டும் நாலாம் பாவத்தில் வரக்கூடிய உறுப்புகள் அதுக்கப்புறமா நிலம் தோட்டம் இதெல்லாம் நலம்பவும் இதெல்லாம் எதில் சேரும் சொத்து நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சொத்து அசையும் சொத்து அசையா சொத்து ரெண்டுமே நாலாம் பாவத்தில் சேர்ந்தது அதுக்கப்புறமா ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் இந்த நிலம் தோட்டம் இதெல்லாம் வாங்கிறது விற்கிறது அதை தரக்கு கமிஷன் ஏஜென்சியாக இருக்கிறது ஸோ இதெல்லாமே நாலாம் பாவத்தை சேர்ந்தது அதுக்கப்புறமா விவசாயம் விவசாயம் அப்படின்றது நலம்பவும் ஏன்னா நிலம் அப்படின்றதுல தான் நம்ம விவசாயம் பண்ணுறோம் தோட்டம் அப்படின்றதுலாம் நம்ம விவசாயம் பண்ணுறோம் அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு நீர் அப்படின்றது தேவை ஸோ இது எல்லாமே இந்த நாலாம் பாவத்தை சேர்ந்தது அதனால் விவசாயம் அப்படின்றது நாலாம் பாவம் அதுக்கு அடுத்தது விவசாயம் கற்றல் ஒருத்தர் விவசாயம் கற்றுக்கணும் அப்படின்னானாலும் நாலாம் பாவம் தொடர்பு பெறணும் அதுக்கப்புறமா நஞ்சை நிலத்தில் விளையும் தானியங்கள் அதாவது இந்த நஞ்சை நிலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நஞ்சை அப்படின்ட்டு அந்த நஞ்சை நிலத்தில் விளையக்கூடிய தானியம் எல்லாமே நாலாம் பாவத்தை சேர்ந்தது அதுக்கப்புறமா நீர் வளம் நீர் வழி லாபம் தண்ணியால் கிடைக்கக்கூடிய லாபம் இதெல்லாம் நாலாம் பாவம் அதுக்கப்புறமா கிணறு ஏரி குளம் முதலிய நீர்நிலைகள் வாட்டர் சோர்ஸ் எல்லாமே நாலாம் பாவம் அதுக்கப்புறமா கிணறு குளம் வெட்டுதல் கிணறு வெட்டுறோம் குளம் வெட்டுறோம் அப்படின்னா அது நாலாம் பாவம் அதுக்கப்புறமா பாசன வசதி அப்படின்றது இந்த நாலாம் பாவம் அதுக்கப்புறமா ஒருத்தருடைய நம்பிக்கை அவருக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கும் அப்படின்றது இந்த நாலாம் பாவத்தை குறிக்கிறது அதுக்கடுத்தது ஆலோசனை ஐடியா கொடுக்கறது ஐடியா வாங்கிறது இந்த ஐடியா அப்படின்றது இந்த நாலாம் பாவம் அதுக்கடுத்தது நற்பெயர் ஒரு நல்ல பேர் வச்சிட்ருக்கிறார் இவர் அப்படின்றோம் இல்லையா அதை குறிக்கிறது இந்த நாலாம் பாவம் அதுக்கப்புறமா குடும்ப சூழல் இந்த குடும்ப சூழல் அப்படின்றது நாலாம் பாவத்தை குறிக்கக்கூடியது அதுக்கடுத்தது சந்தோஷமான வாழ்க்கை ஜாலியான லைஃப் அப்படின்றது இந்த நாலாம் பாவம் அதுக்கப்புறமா சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த நாலாம் பாவத்தை குறிக்கக்கூடியது அதுக்கப்புறமா கோயில் கைங்கரியங்கள் இந்த கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது அதுக்கப்புறமா அந்த கோயில் கட்டுறதுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சதில்லையா அந்த கோயில் சார்ந்த வகையில் என்ன செய்யக்கூடிய நற்பணிகள் அதெல்லாம் கோயில் கைங்கரியன்னு சொல்லும் இது நாலாம் பாவத்தை சேர்ந்தது அதுக்கப்புறமா விரதம் இருக்கிறது உபவாசம் இருக்கிறது இதெல்லாம் நாலாம் பாவம் அதுக்கப்புறமா புத்தக ஞானம் படித்து புக்கு மூலியமாக ஒரு நாலேஜுக்குறது இல்லையா அந்த நாலேஜ் நாலாம் பாவம் அதுக்கப்புறமா பயணம் அல்லது யாத்திரை சிறுதூர பயணம்ன்றது தனியாக மூணாம் பாவத்தில் பார்த்தோம் இது பயணம் அல்லது யாத்திரை அப்படின்றது அந்த கோயில் சார்ந்ததுக்காக மட்டும் போய்ட்டு வரக்கூடியது அது நாலாம் பாவம் அதுக்கப்புறமா திருடப்பட்ட பொருட்கள் உள்ள இடம் அதாவது ஒருத்தர் திருடி ஒரு பொருளை வச்சுருக்கிறார் அப்படின்னா அந்த வச்சிருக்கிற இடம் வந்து நாலாம் பாவத்தை குறிக்கக்கூடியது அதுக்கப்புறமா திருடப்பட்ட பொருள் இருக்கும் இடத்தை கண்டறியும் திறன் போய் ஒரு பொருளை காணும் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்டால் இங்கே இருக்கும் போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த நாலேஜ் அந்த இன்ட்யூஷன் அதாவது குறிப்பாக அஸ்ட்ராலஜி சார்பில் சொல்லணுன்னா இந்த பிரசன்னம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பொருள் காணாமல் போயிடுச்சு எனக்கு இந்த எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னும்போது அதை கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய திறமை இருக்கிறது நாலாம் பாவத்தை குறிக்கிறது அதுக்கப்புறமா புதையல் புதையல் ஏன் இதில் வரணும் அப்படின்னா திருடர்கள் திருடின பொருட்களை மறைச்சி வச்சிருக்கிற இடம் அப்படி இல்லைனா திருடனுக்கு பயந்து நம்ம மறைச்சி வச்சுக்கிற இடம் அதுதானே பிற்காலத்தில் புதையலாக மாறுது ஸோ அந்த கனெக்டிவிட்டியில் வர்றது இது புதையல் அப்படின்றது யாரோ யாருக்கோ தெரியாமல் இருக்கணும்னு மறைச்சி புதைச்சி வைக்கிறது ஸோ அந்த புதையல் அப்படின்றது நாலாம் பாவம் ஒருத்தருக்கு புதையல் மூலயமா அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு நாலாம் பாவத்தை பார்க்கணும் அதுக்கப்புறமா ஞாபக சின்னம் அல்லது பூராதான சின்னம் அதாவது இந்த ஞாபக சின்னம் ஒருத்தருடைய ஞாபகமாக இதை வச்சுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இல்லை நம்ம பரம்பரையுடைய ஸ்பெஷல் இது அப்படின்னு சில பொருள் வச்சுருக்கேன்ல அதெல்லாம் வந்து நாலாம் பாவத்தை சேர்ந்தது அதுக்கப்புறமா புராண இதிகாச ஈடுபாடு இந்த ராமாயணம் படிக்கிறது மகாபாரதம் படிக்கிறது இந்த மாதிரி பழைய இதிகாசங்களில் படிக்கிறோம் இல்லையா புராணம் விஷயங்களை படிக்கிறது அதில் ஒரு ஈடுபாடை கொடுக்கறது இந்த நாலாம் பாவம் அதுக்கப்புறமா எறும்பு புற்று அப்படின்றது நாலாம் பாவம் பசுக்கள் அப்படின்றது நாலாம் பாவம் எருமைகள் நாலாம் பாவம் அதுக்கப்புறமா தண்ணீர் நீர் அப்படின்றதும் இந்த நாலாம் பாவம் அதுக்கப்புறமா பால் இந்த பசு எருமை கிட்டே தான் வருது இல்லையா ஸோ அந்த பால் அப்படின்றது நாலாம் பாவம் அதுக்கப்புறமா கால்நடை செல்வங்கள் கால்நடை செல்வம் எல்லாமே நல்லாம்பாவும் அதுக்கப்புறமா குதிரைகள் யானைகள் குதிரை யானையாக இதில் சேருதுன்னா அது கால்நடையில் சேராது பட் வாகனம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா வாகனம் அப்படின்றது நாலாம் பாவம் இந்த காலத்தில் தான் இந்த ஆடி பிஎம்டபிள்யூ இதெல்லாம் அந்த காலத்தில் குதிரையோ யானை வண்டியோ வச்சிருந்தா அவங்க கொஞ்சம் பெரியாள் ஸோ அன்றைக்கி இருக்கிற லக்ஸரியஸ் வீக்கல் அப்படின் போது இந்த குதிரை யானை ஸோ அதனால் இந்த குதிரை யானை அப்படின்றதெல்லாம் இந்த நாலாம் பாவத்தில் கவர் ஆகுது மாட்டு வண்டி வச்சுருக்கிறாங்க குதிரை வண்டி வச்சுருக்காங்க யானை வண்டி வச்சுட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய பேக்ரவுண்டை பற்றி ஜட்ஜ் பண்ணுவாங்க ஸோ இந்த குதிரைகளும் யானைகளும் நாலாம் பாவத்தை சேர்ந்தது அதுக்கப்புறமா மருந்து அப்படின்றது நாலாம் பாவம் மூலிகை அப்படின்றது நாலாம் பாவம் அதுக்கப்புறமா மருத்துவத்துறையில் துறையில் நிபுணத்துவம் ஒருத்தர் மெடிக்கல் அல்லது டாக்டர் அப்படின்ற ஒரு கெரியரில் இருக்கிறாரு அப்படின்னும்பொழுது அதில் ஸ்பெஷலைஸ் ஆவராறு அப்படின்னா ஒரு ஷைன் ஆகிறாரு அப்படின்னா அதுக்கு நாலாம் பாவம் நல்ல நிலைமையில் இருக்கணும் அதுக்கு அடுத்தது உற்பத்தி ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து இந்த நாலாம் பாவம் அதுக்கப்புறமா கடினமான வேலை ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா அது நல்லா பாவம் அதுக்கப்புறமா துயர் தரும் வேலை கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுவும் நாலாம் பாவம் அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் மாற்றம் உத்தியோகம்ன்றது ஆறாம் பாவம் அதுக்கு பதினொன்றாம் இடம்ன்றது இந்த நாலாம் பாவம் ஸோ உத்தியோகத்தில் மாற்றம் அப்படின்றது நாலாம் பாவம் அடுத்தது வாசனை திரவியங்கள் இந்த அத்தரு ஜவ்வாது சென்ட்டு பர்ஃப்யூம் இதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ இந்த வாசனை திரவங்கள் எல்லாம் நல்லாம்பாவும் அதுக்கப்புறமா ஆடைகள் ட்ரெஸ் எல்லாமே நல்லா சில காரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பாவங்களுக்கு தொடர்பு வரும் அது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன்ஸ் இவளுக்குள்ளே இருக்கும் சிலது எல்லாத்துக்குமே பொது அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு பாவத்துக்கு வரும் சரிங்களா அதுக்கடுத்தது சேமிப்பு சேவிங்ஸ் அப்படின்றது நல்லா பாகும் அதுக்கடுத்தது வீட்டின் வாசல் வீட்டோட மெயின் டோர் மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது நல்லம்பாவும் அதுக்கப்புறமா வீட்டு உபயோக எந்திரங்கள் அதாவது இந்த ஹோம் அப்ளையன்சஸ் அப்படின்னு சொல்கிற இல்லையா மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி என்னென்ன மிஷினரிஸ்லாம் நம்ம வீட்டுக்காக யூஸ் பண்ணுறோமோ அந்த மிஷினரிஸ் எல்லாமே நாலாம் பாவம் அதுக்கப்புறமா கருப்பு அப்படின்றது நாலாம் பாவம் அதுக்கப்புறமா ஒழுக்கம் அப்படின்றதும் நாலாம் பாவம் அதுக்கு அடுத்தது ரகசிய புத்தகம் ரகசிய புத்தகம்னா மற்றவங்களுக்கு தெரியாமல் திருட்டு தினமாக படிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு புத்தகம் நாலாம் பாவத்தை சேர்ந்தது அதுக்கடுத்தது ரகசிய வாழ்க்கை அதுக்கடுத்தது அந்த ரங்க வாழ்க்கை ரகசிய வாழ்க்கை அப்படின்றது வேறு அந்தரங்க வாழ்க்கை அப்படின்றது வேறு ரெண்டுமே நாலாம் பாவம் ரகசிய வாழ்க்கைன்றது ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோ ஒரு லீகல் இஷ்யூவோ இல்லை கடன் வாங்கிட்டோ ஊரை விட்டு ஊர் வந்து தலைமறைவாக இருக்கிறது அது ரகசிய வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கைன்றது வேறு வாழ்க்கை சரிங்களா அதுக்கடுத்தது தவறான குற்றச்சாட்டு நம்ம ஒரு தப்பே பண்ணாமல் நம்ம மேலே ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அதுக்கு நாலாம் பாவம் தொடர்பானது இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த தவறான குற்றச்சாட்டு அப்படின்றது நாலாம் பாவம் அதுக்கடுத்தது மந்திரம் மந்திரம் அப்படின்றது நாலாம் பாவம் மந்திர உச்சாரணம் அப்படின்றது மூணாம் பாவத்தில் பார்த்துருப்போம் பெரும் மந்திரம் மட்டும் அப்படின்றது நாலாம் பாவத்தை சேர்ந்தது அதுக்கடுத்தது தேவதைகளுக்கு படைக்கும் உணவு அந்த தேவதைகளுக்கு என்ன உணவு படைக்கிறோமோ அந்த படைக்கக்கூடிய உணவானது நாலாம் பாவத்தை சேர்ந்தது அதுக்கப்புறமா குகைகள் குகை அப்படின்றது நாலாம் பாவம் அதுக்கப்புறமா தந்தையின் ஆயுள் தந்தை அப்படின்றது ஒன்பதாம் பாவம் ஒன்பதுக்கு எட்டு அப்படின்றது நாலாம் பாவம் அதுக்கப்புறமா மனைவியின் தொழில் மனைவி அப்படின்றது ஏழாம் பாவம் ஏழுக்கு பத்து அப்படின்றது நாலு ஸோ கலத்திரத்தின் தொழில் அப்படின்றது நாலாம் பாவம் ஸோ இதுதான் நாலாம் பாவ அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் உங்கள் கிட்ட பேசுகிறேன் நன்றி வணக்கம்